பீஸ்ட் ஷூட்டிங்கில் இருந்து லீக் ஆகும் காட்சிகள், படக்குழு அதிர்ச்சி. தளபதி விஜய் நடித்து வரும் பீஸ்ட் படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் சமீபத்தில் இந்த படத்திற்காக பிரம்மாண்டமான ஷாப்பிங் மால் செட் போடப்பட்டு அதில் சில நாட்கள் படமாக்கப்பட்டதாக செய்திகள் வெளியானது. பீஸ்ட் படத்தின் படப்பிடிப்பு ஏப்ரல் மாதம் சென்னை பெருங்குடியில் உள்ள சன் பிக்சர்ஸ் அலுவலகத்தில் பூஜையுடன் துவங்கியது. முதல் கட்ட படப்பிடிப்பு ஜார்ஜியாவில் நடைபெற்றது. இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடந்து முடிந்திருக்கு. இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு நடக்கும் பொழுதே விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு பீஸ்ட் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குழு வெளியிட்டது. பீஸ்ட் படத்தை பற்றி பல அப்டேட்கள் வந்து கொண்டிருந்தாலும் இதுவரை இந்த படத்தில் யார் வில்லன் என்ற அறிவிப்பு வெளியாகவில்லை. விஜயின் சமீபத்திய படங்களின் வில்லன் ரோல் பெரிய அளவில் பேசப்பட்டுள்ளது. விஜய்க்கு இருக்கும் அதே அளவிற்கு வில்லன் ரோலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுகிட்டு இருக்கு. விஜயின் பீஸ்ட் படத்தில் மூன்று வில்லன்கள் நடிக்க உள்ளதாக வெளியான தகவல் பெரிய சர்ப்ரைஸ் ஆக அமைந்தது. அடுத்தடுத்த அப்டேட்களால் பீஸ்ட் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எகிரிருக்கு. விஜய் நடித்த மெர்சல் படத்தில் எஸ் ஜே சூர்யா, பிகில் படத்தில் ஜாக்கி ஷெரப், சர்கார் படத்தில் வரலட்சுமி, மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி என வலுவான ரோல்களாக காட்டப்பட்டுள்ளது. அதனால் பீஸ்டில் விஜய்க்கு செல்வராகவன் வில்லனாக மிரட்ட இருப்பதை பார்க்க ரசிகர்கள் ஆர்வமாக இருக்காங்க. ஏற்கனவே பீஸ்ட் செட்டில் எடுக்கப்பட்ட கேமராவிற்கு பின்னால் இருக்கும் போட்டோக்களை பூஜா ஹெக்டே சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்காங்க. சென்னையில் இந்த செட்டில் தான் இன்று மூன்றாம் கட்ட ஷூட்டிங் துவங்கப்பட உள்ளதாக கூறி சில போட்டோக்களை பகிர்ந்திருந்தார். ஆனால் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, சிறிது நேரத்திலேயே இந்த போட்டோக்களை நீக்கிவிட்டார் பூஜா. ஆனால் அதற்குள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த போட்டோக்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. எதற்காக இந்த போட்டோக்களை அவர் பதிவிட்டார், என்ன காரணத்திற்காக நீக்கினார் என தெரியவில்லை. சமீபத்தில் பாடகர் கிரீஷும் தெலுங்கு டைரக்டர் வம்சிக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறுகையில் அடுத்த படத்தை விஜய் அண்ணாவை வைத்து இயக்க போவதற்கு வாழ்த்து என குறிப்பிட்டிருந்தார். இதனால் விஜயின் அடுத்த படம் நேரடியாக தெலுங்கில் தயாராக உள்ளது. அதனை வம்சி இயக்க உள்ளார் என்ற தகவல் பரவியது. அவரும் பதிவிட்ட சிறிது நேரத்திலேயே தனது பதிவை அகற்றினார். இதற்கு முன் விஜய் நடித்த மாஸ்டர், சர்க்கார், பிகில் உள்ளிட்ட படங்களின் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த பொழுது மிகுந்த கவனத்துடன் இருந்தும் சில போட்டோக்கள் வீடியோக்கள் கசிந்து விட்டன. ஆனால் அதுபோல் பீஸ்ட் படத்தில் எதுவும் நடந்துவிடக் கூடாது என படக்குழு மிகுந்த எச்சரிக்கையாக பீஸ்ட் படம் பற்றிய தகவல்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் போடப்பட்டுள்ள பீஸ்ட் செட்டின் போட்டோக்களை பூஜா பகிர்ந்ததை யாராவது சுட்டிக்காட்டியதால் உடனடியாக அவர் தனது பதிவை நீக்கினாரா என தெரியவில்லை. விஜய் படம் பற்றிய தகவல்கள் எவ்வளவு ரகசியமாக பாதுகாக்கப்பட்டாலும் பிரபலங்கள் சிலரே ஆர்வ கோளாறில் உளறிவிடுகின்றனர். இந்த நிலையில் தற்போது வெளிவந்திருக்கும் செய்தியின்படி ஷாப்பிங் மால் படப்பிடிப்பின் பொழுது எடுக்கப்பட்ட காட்சிகள் என்ன என்பது குறித்த தகவல்கள் கசிந்திருக்கு. ஷாப்பிங் மால் ஒன்றில் புகுந்த தீவிரவாதிகள் அங்குள்ள பொதுமக்களை பணைய கைதியாக வைத்து இருந்ததாகவும் தளபதி விஜய் அதிரடியாக தனது படையினருடன் ஷாப்பிங் மால் சென்று பொதுமக்களை காப்பாற்றுவது போன்ற காட்சிகள் படமாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த த்ரில் காட்சி படத்தில் விறுவிறுப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் நடக்கும் மூன்றாம் கட்ட படப்பிடிப்பு முடிந்த பிறகு செப்டம்பர் மாதம் பீஸ்ட் படக்குழு ரஷ்யா புறப்பட்டு செல்ல இருக்காங்க. அங்கு முக்கியமான சண்டை காட்சிகள் எடுக்கப்பட இருக்காம். 2021 ஆண்டு பொங்கலுக்கு மாஸ்டர் படத்தை வெளியிட்டது போல் 2022 ஆண்டு பொங்கலுக்கு பீஸ்ட் படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் கோடை விடுமுறைக்கு தள்ளி போகவும் வாய்ப்பு இருக்காம்.